வணக்கம். பயிற்சி 2.5 பத்தாவது கணக்கு. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும், இப்போ முதல் வரிசையில் 20 இருக்கை இருக்கு, மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்கும். இப்போ முதல் வரிசையில் 20, அடுத்த வரிசையில் வந்து 22 இருக்கும், அதுக்கடுத்த வரிசையில் 24 இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 கூட்டிகிட்டே இருக்கிறதுனால இந்த இருக்கைகளோட ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும். இதில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும், இந்த கடைசி வரிசை அப்படிங்கிறது வந்து எத்தனாவது வரிசை, 30வது வரிசை. ஸோ அப்போ 30வது வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ முதல் வரிசையில் 20, 2வது வரிசையில் 22, 3வது வரிசையில் 24, எக்ஸட்ரா 30வது வரிசையில் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்கு. இந்த 20, 22, 24 கூட்டத்தோட வரிசை அப்படிங்கிறதுனால இப்போ 20 அப்படிங்கிறது வந்து முதல் உறுப்பு, 22ங்கிறது வந்து 2வது உறுப்பு, 23 அப்படிங்கிறது வந்து 24ங்கிறது வந்து 3வது உறுப்பு. ஸோ அப்போ 30வது வரிசை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 30வது உறுப்பாக இருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 30வது உறுப்பு இங்கே கண்டுபிடிக்கணும். தீர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும். கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கும் அப்படிங்கிறதுனால முதல் இருக்கையில் எவ்வளவு, 20. 2வது இருக்கையில் 2 அதிகமாக இருக்கும், அப்போ 22. 3வது வரிசையில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 24. ஏன்னா 2 குளிக்க போகும். அப்படியே போய் கடைசி வந்து எத்தனை இருக்கு, 30வது இருக்கை. 30வது இருக்கை அப்படிங்கிறது வந்து 30வது உறுப்பாக மாறி, ரைட்டா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து 30வது உறுப்பில் எத்தனை இருக்கை இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதை வந்து நம்ம எழுத வேண்டாம், இருந்தால் தெரியறதுக்காக நம்ம முதல் எழுதணும். ஸோ அப்போ 30வது இருக்கை, 30வது உறுப்பில் எத்தனை இருக்கை அப்படின்னு பார்க்கறதுக்கு 30வது உறுப்பில் 30வது உறுப்போட மதிப்பு கண்டுபிடிச்சா போதும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் வரிசை அப்படிங்கிறது வந்து முதல் உறுப்பு, 2வது இருக்கை, 2வது வரிசைங்கிறது வந்து 2வது உறுப்பு, 3வது வரிசைங்கிறது வந்து 3வது உறுப்பு. இப்போ நமக்கு வந்து கடைசி வரிசை கேள்வி வந்து கடைசி வரிசை வந்து 30வது வரிசை. அப்போ நம்ம வந்து 30வது வரிசையை 30வது உறுப்பாக மாற்றிக்கிடுவோம். அப்போ 30வது உறுப்பு கண்டுபிடிச்சா போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஏயோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 20. அடுத்து டியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2வது உறுப்பில் இருந்து, அதாவது 22 முதல் உறுப்பு 20 கிடைச்சிருக்கு. இப்போ டி ஈக்குவல் எத்தனை கிடைச்சிருக்கு அப்படின்னா 2 கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 30வது உறுப்பு. ஸோ 30வது உறுப்புனா ஃபார்மா என்ன வரும் அப்படின்னா என்னாவது உறுப்பில் ஃபார்மா பயன்படுத்துவோம். அப்போ என்னாவது உறுப்பு ஈக்குவல் டு என்னாவது உறுப்பு டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ 30வது உறுப்பு, 30வது உறுப்பு டி 30 ஈக்குவல் டு ஏயோட மதிப்பு வந்து 20 பிளஸ் 30 மைனஸ் 1 இன்ட்டு டியோட மதிப்பு வந்து 2. இப்போ 20 பிளஸ் 29 இன்ட்டு 2. இப்போ 20 பிளஸ் இதை பிறகுனீங்கன்னா என்ன வந்தது, 29 2 பிறக்கும்போது 58. அப்போ மொத்தம் வந்து 78. இப்போ 30வது உறுப்பில் வந்து 30வது உறுப்பு வந்து 78. இப்போ கடைசி இருக்கையில் கடைசி வரிசையில் தான், கடைசி வரிசையில் இருபத்தி
78 இருக்கைகள் இருக்கும். நன்றி.